ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஃப்ரைட் சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரைட் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ், சால்ட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போது 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கடைசியாக 1 எக் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 1 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ 1 பிளெண்டரில் 1 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள்ஸ்பூன் கேஷ்யூ, 1/2 டீஸ்பூன் ஃபெனல் சீட், அப்புறமா கொஞ்சமாக கோகனட் மில்க் இல்லைன்னா வாட்டர் ஆட் பண்ணி இதை 1 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் பீசஸை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 பீஸ் பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனிஸ், அப்புறமா 3 ஏலக்காய், 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 4 ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ 3 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். டொமேட்டோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். டொமேட்டோ நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். இப்போ டொமேட்டோலாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இதில் இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரைக்கு வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம், ஆனியன் வதங்குறதுக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லிக்கீரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணலாம். லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வரட்டும். இப்போ கிரேவி நல்லா ஆயில் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 3 கப்பு கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்த கேஷ்யூ பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கிரேவி நல்லா ஆயில் பிரிஞ்சு ரெடி ஆகட்டும். கிரேவி ஆயில் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நாம் ஃப்ரைட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் பீசஸும் ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், அப்புறமா பிரியாணி, புலாவ், நான், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை வச்சிங்க அப்படின்னா மறுபடி மறுபடி கேட்பாங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன கேரட் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோரியாண்டரும் மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த ஹீட்லேயே கேரட் வந்து குக் ஆகிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு. டேஸ்டியான இந்த ஃப்ரைட் சிக்கன் கிரேவியை நீங்களும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.